கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல தமிழ் சினிமா நடிகை ஒருத்தவங்க இப்போ கொடுத்துருந்த இன்டர்வியூவில் தனக்கு ஏற்பட்ட அநீதியை பற்றி ஓப்பனாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபல விஜயான பார்வதி அவர்கள் வந்துட்டு ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்த ஒரு பேட்டி அவங்களுக்கே வந்துட்டு ஒரு பிரச்சனையாக முடிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்ட நாள் முதல் அப்படின்ற படத்தில் தன்னுடைய 15 வயசில் அறிமுகமானாங்க ரஜினா கசன்ரா. அதுக்கப்புறம் நிறையா படங்களில் நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்லாமல் பிற மொழி படங்கள்லையும் நிறையா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக தெலுங்கில் ரொம்பவே பிஸியான ஒரு நடிகையாக இருக்காங்க. சமீபத்தில் ரஜினா கசன்ரா கொடுத்துருந்த பேட்டியில் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதுலேயும் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் படுக்கைக்கு அழைக்கிற பழக்கம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காங்க. அதாவது எனக்கு ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ தெரியலை. அப்போது எனக்கு 20 வயசு தான் இருக்கும். அவர் அப்படி கேட்டதுமே எனக்கு எதுவுமே தெரியலை, மேனேஜரை வச்சு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அதை பற்றி உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்ற எனக்கு தெரிஞ்சது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கற வார்த்தைக்கான அர்த்தமும் புரிய வந்துச்சு. நான் உடனே வேற எதுமே பேசல, போனை கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இதுவரைக்கும் நடக்கல. சினிமா துறையை விடுங்க, மத்த எல்லா துறையிலுமே இந்த மாதிரியான அநீதிகள் நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்க போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு கிட்ட அதை பத்தி கேட்டா கூட அவங்க ஒரு பெரிய கதையே சொல்லுவாங்க. இந்த மாதிரியான உலகத்துல தான் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரஜினா கசன்ரா தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி இந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இதே போல இன்னொரு நியூஸ்ல விஜய் பார்வதி அவர்கள் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய லைஃப்ல இது ஒரு டர்னிங் பாயிண்டாவே அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிவகுமாரின் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணி நடிக்கக்கூடிய படத்துல விஜய் பார்வதி அவர்களும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாயிருக்கு. ஆனா விஜய் பார்வதியை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும், அவங்க தேவையில்லாத கேள்விகள் நிறைய கேட்டு அதன் மூலியமா நிறைய சங்கடத்திலையும் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமா ஒரு சிலர்கிட்ட ஆண்டிலாம் நீங்க சைட் அடிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொச்சையா கேட்கவே, இது வரைக்கும் இல்ல உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கலாய்க்கிற மாதிரியான இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. இதை வச்சு விஜய் பார்வதியை நிறைய பேர் ஆண்டி அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறதும் வழக்கமா தான் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ தன்னுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு சில போட்டோஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒருத்தர் ரொம்பவே கொச்சையான கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது காசுக்கும் புகழுக்கும் நீயும் காமிக்க ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி, இவ்வளவு தூரம் கொச்சையா பேசினவங்களுக்கு பதிலடி கொடுத்த மாதிரி விஜய் பார்வதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எவ்வளவு மோசமா நீங்க பேசிருக்கீங்க, ஒருத்தருடைய காஸ்டியூம் அப்படின்றது பர்சனல் சாய்ஸ், இது வந்துட்டு வெறுமனே காஸ்டியூம் மட்டும்தான், இதுல நான் ரொம்பவே ரியலாவும் கான்பிடென்டாவும் ஃபீல் பண்றேன், உங்களுடைய தப்பான ஜட்ஜ்மெண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாம் இங்கே திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் பார்வதி ரொம்பவே கோபமா ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஸோ விஜய் பார்வதி அவர்கள் படத்தில் நடிக்கிறதை தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய மற்ற ஃபோட்டோஸ்க்கு இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிறதும் வழக்கமான ஒரு விஷயமாவே இருக்கு. அதுக்கு விஜய் பார்வதி சரியான பதிலடியும் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியில நிறைய தவறான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஓபன் அப் பண்ணியிருக்காங்க ரஜினா கசன்ரா. அதே மாதிரி விஜய் பார்வதி அவர்கள் தன்னுடைய ஃபோட்டோஸை பத்தி வந்த மோசமான கமெண்ட்ஸ்க்கு பதிலடி கொடுத்தும் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.